குரங்கம்மை பரவல் குறித்த ஆய்வு வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே ஒரு முறை தமிழகத்தில் இருக்கிற சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் முதல் பாதிப்பு வந்தவுடனே இங்கே அதற்கான ஆய்வு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது. அது முதல் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை முழுமையாக அவருடைய முகங்களிலோ அல்லது முழங்கை கீழேயோ ஏதாவது கொப்புளங்கள் போன்ற அறிகுறிகள் இருக்கிறதா என்பது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஐசிஎம்ஆர் விதிகளின்படி வெளிநாடுகளிலிருந்து வருகிற அத்துணை பயணிகளையும் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் கேம்ப்ஸ் என்கின்ற வகையில் தொடர்ந்து ஆய்வு செய்யப்படுகிறது. அதில் ரேண்டமாக 2% ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குரங்கம்மை பரவல் தற்போது உலகின் பல்வேறு நாடுகளில் கூடிக்கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் வரை 63 நாடுகளில் அந்த பாதிப்பு இருந்தது என்பது மாறி இன்றைக்கு 72 நாடுகளில் அதற்கான பாதிப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது. உலகம் முழுவதிலும் இந்த 72 நாடுகளில் 14,533 பேருக்கு இப்பொழுது பாதிப்பு கூடுதலாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை கேரளா, டெல்லி, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் அதற்கான பாதிப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது. எனவே தமிழகத்தில் பன்னாட்டு விமான நிலையங்களை தொடர்ந்து கண்காணிப்பதும் கேரள ஆந்திர எல்லைகளில் அங்கிருந்து வருபவர்களை இந்த குரங்கம்மை பாதிப்பு ஏதும் இருக்கிறதா என்பதை கண்டறிவதும் தொடர்ந்து இந்த பார்டர்களில் வருபவர்களை ஸ்டேச்சுரேஷன் பரிசோதனை செய்து கண்காணிப்பது என்கின்ற வகையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மதுரை பன்னாட்டு விமான நிலையத்தில் நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த உயர் அலுவலர்களும் ஆய்வுப் பணியை மேற்கொண்டோம். இங்கே மதுரை பன்னாட்டு விமான நிலையத்தை பொறுத்தவரை இந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் கேம்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணிகளை கண்காணிக்கிற விஷயமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தினந்தோறும் 3 வெளிநாட்டு விமானங்கள் வருகிறது. அதில் ஒவ்வொரு நாளும் 300 முதல் 400 வரையிலான பயணிகள் வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த ரேண்டம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை என்பது 2% தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா ஒரு பக்கம் பரவிட்டு இருந்தாலும் இந்த மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கனால அந்த மழைக்கால நோய்கள் தனியாக வந்துருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒட்டுமொத்தமாகவே அந்தந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு ஒருங்கிணைந்து டெங்கு, மலேரியா போன்ற நோய்களிலிருந்து மக்களை காப்பதற்குண்டான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வீடுகளில் அவசியமில்லாமல் தேங்கி நிற்கிற இந்த மழை நீரை உடனடியாக அப்புறப்படுத்துவது, அதேபோல் இந்த கொசு பெருக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எந்தெந்த வகையில் எடுப்பது போன்ற பல்வேறு விழிப்புணர்வுகளை பொதுமக்களிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. துறையின் சார்பில் லார்வா நிலையிலேயே கொசுக்களை ஒழிப்பதற்கு கம்பூச்சியா போன்ற மீன்கள் பயன்படுத்தப்படுகிறது. கொசு மருந்து அடிப்பது, புகை மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது போன்ற பல்வேறு பணிகளையும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், இப்போ சிறார்களுக்கான தடுப்பூசின்றது அப்டேட் எப்படி இருக்குது, எந்த அளவில் இருக்குது, அது அப்படி ஒரு செயல் தொடங்கும் பட்சத்தில் அதுக்கான ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு இருக்காங்க? இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த தடுப்பூசி போடும் பணியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஜனவரி திங்கள் 16 முதல் முதலில் 60 தாண்டிய முன்கள பணியாளர்கள் என்றார்கள், பிறகு 60 தாண்டியவர்கள் என்றார்கள், பிறகு 45 தாண்டியவர்களுக்கு என்றார்கள், பிறகு மாற்றுத்திறனாளிகள் என்றார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அதுக்கு பிறகு 18 தாண்டியவர்களுக்கு, பிறகு 15-17, தற்சமயம் 12-14 இந்த வயதினருக்கான தடுப்பூசி தான் ஒவ்வொரு முறையும்
ஒன்றிய அரசின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டு அந்த வகையில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னமும் சிறுவர்களுக்கான அந்த தடுப்பூசி போடும் பணி என்பது ஒன்றிய அரசினால் எப்பொழுது தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்களோ அப்பொழுது உடனடியாக பள்ளிகளில் ஆனாலும் சரி, இப்போது இந்த 12, 14, 15, 17 ஆகிய இரு வயதினருக்கான தடுப்பூசி பொதுவாகவே பள்ளிகளில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 18 முதல் 59 வயதினருக்கான இந்த பூஸ்டர் தடுப்பூசி என்பது கடந்த 10 நாட்களாக ஏற்கனவே தனியார் மருத்துவமனைகளில் 385.25 கட்டணம் செலுத்தி போட்டுக்கொள்ள வேண்டிய அந்த நிலையை மாற்றி தமிழக அரசின் வேண்டுகோளை, குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய தொடர் வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு ஒரு 75 நாட்கள் இலவசமாகவே அந்த தடுப்பூசியும் போடப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு ஒன்று விட்ட ஒரு வாரம் என்கின்ற வகையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்துகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த தடுப்பூசி முகாமில் 1,88,000 பேர் ஒரே நாளில் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மெகா தடுப்பூசி முகாம் என்பது வருகிற 7ஆம் தேதி தமிழகம் முழுவதிலும் 50,000 இடங்களில் நடைபெறவிருக்கிறது. குழந்தைகளுக்கான தடுப்பூசி என்பதை பொறுத்தவரை ஒன்றிய அரசு எப்போது அறிவிக்கிறதோ அப்போது உடனடியாக தொடங்கப்படும். இல்லை, அது இது டபிள்யூஹெச்ஓ, ஐசிஎம்ஆர் போன்ற அந்த அமைப்புகள் என்ன மாதிரி இந்த நோய்க்கு தீர்வு என்பதை அறிவுறுத்துகிறார்களோ அப்பொழுது மட்டுமே அது செய்யப்படும். இப்போ வந்து ஆய்வகங்கள் ஒரு 15 இடங்களில் ஆய்வகங்களை அமைப்பதற்கு ஒன்றிய அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இந்த ஆய்வகங்கள் அமைக்கப்படுகிற போது தமிழகத்தில், குறிப்பாக சென்னை கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் இருக்கிற ஆராய்ச்சி மையத்திலும் ஒரு ஆய்வகம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் விடுத்திருக்கிறோம். உடனடியாக அவர்கள் ஏற்பார்கள் என்றே கருதுகிறோம். கால்நடை மருத்துவ கல்லூரி மாணவர்கள் அந்த கல்வி உதவித்தொகையை வந்து உயர்த்தி வழங்கணும். கால்நடை மருத்துவ கல்லூரி மாணவர்கள் அது கால்நடை மருத்துவருக்கு அமைச்சருக்கு சார் முடிச்சுட்டு